அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நேற்று வந்து பேரிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1,143 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 264 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ருப்பியோட வீக்னஸ் அப்புறம் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையிலான அந்த ட்ரேட் வார் தொடர்பாக இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் வந்ததாக வந்து கருதப்படுது. ஸ்டாக் நியூஸ் அப்டேட்ஸில் பல்க் டீல்ஸில் லக்னம் ஸ்பின்டெக் அந்த ஷேரை வந்து மகிந்தா கிஷோர் குமார் அவர் வந்து 90,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து 39.24 அப்படிங்கிற ஷேர் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காரு. ப்ரொஃபஷ்னல் ஆர்பிட்ரேஜ் கான்செப்ட்ஸ் அவங்க வந்து 99,000 ஷேர்ஸை வந்து 41 crore வந்து வாங்கியிருக்காங்க. சுமன் போஹரா அவர் வந்து 450,000 ஷேர் வந்து 41 crore வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து கிராவிட்டி போர்ட் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியோட 51% ஷேரை வந்து அக்யூரிசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நிஃப்டியில் நேற்று என்னென்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி வந்து 11,380 ஓப்பன் ஆகி 11,278 வந்து க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,411, லோ வந்து 11,268 வரைக்கும் இருக்குது. நிஃப்டி நேற்று ஒரு நாளில் மட்டும் 143 points வந்து மேலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 11,377 98 points வந்து கீழே இறங்கி முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,231 11,180 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,367 11,459 இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,269 26,093 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,755 27,072 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 42 lakh கான்ட்ராக்ட்ஸாக வந்து இருந்தது. அதை தொடர்ந்து வந்து 11,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 40 lakh கான்ட்ராக்ட்ஸாக இருந்தது. அதை தொடர்ந்து 11,800 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து 39 lakh கான்ட்ராக்ட்ஸாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. 37 lakh கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து அங்கே இருந்தது. அதை தொடர்ந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 35 lakh கான்ட்ராக்ட்ஸும் 11,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 32 lakh கான்ட்ராக்ட்ஸும் வந்து இருந்தது. லாங் பில்டப் நேற்று வந்து ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் விப்ரோவோட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.75 இருந்தது. அதுக்கும் கீழே வந்து 0.22 வந்து ஐடிசி இருந்தது. இந்த ரெண்டு மட்டும்தான் லாங் பில்டப்பில் இருந்தது. லாங் அன்வைண்டிங் ஆல்ரெடி நம்ம பை பண்ணி வச்ச ஷேரை செல் பண்ணி கவர் பண்ணிடுறதுனால அதோட ப்ரைஸும் குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது. அப்படி லாங் அன்வைண்டிங்கில் இருந்த ஷேரோட லிஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 4% மேலே வந்து மைனஸ் இருந்தது வந்து பாரத் பெட்ரோலியம் இருந்தது. அதை தொடர்ந்து வந்து -2% மேலே வந்து டாடா ஸ்டீல் இருந்தது. 1% மேலே வந்து வேதாந்தா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஈச்சர் மோட்டார் இருந்தது. அப்புறம் 1% கீழே வந்து டெக் மகேந்திரா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெடு, சன் ஃபார்மா, பஜாஜ் ஃபின் சர்வீசஸ்ஸு, பாரதி ஏர்டெல், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் எல்லாமே இருந்தது. ஷார்ட் பில்டப் இங்கே வந்து புதுசாக செல் பண்ணி ஒரு புது கான்டாக்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால ஒரு ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 10% மேலே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது. 7% மேலே கோல் இண்டியா இருந்தது. 6% மேலே வந்து பஜாஜ் ஆட்டோ இருந்தது. 4% மேலே ஐசிஐசிஐ பேங்க் இருந்தது. 3% மேலே வந்து கோடக் மஹிந்திரா பேங்க் இருந்தது. அப்புறம் HDFC பேங்க் இருந்தது. 2% மேலே வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் இருந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து LMT, ஜி என்டர்டைன்மெண்ட்டு, UPL, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸு, ஹீரோ மோட்டர் கப்பு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, இண்டஸ்இன்ட் பேங்க்கு, பாரதி இன்ஃப்ராடெல், பஜாஜ் ஃபின் சர்வீசஸ் இதெல்லாம் இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் அவங்க ஆல்ரெடி செல் பண்ணி வச்ச பொசிஷனை பை பண்ணி கவர் பண்ணிடுறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது.
அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் 5% மேலே வந்து எஸ் பேங்க் இருந்தது. அப்புறம் 3% மேலே டாக்டர் ரெட்டிஸ் லேபஸ்டரிஸ் இருந்தது. 2% மேலே வந்து கிரேசம் இண்டஸ்ட்ரீஸ் கெயில் இருந்தது. 1% மேலே எச்எல் டெக்னாலஜிஸ் டைட்டன் கம்பெனி ஓஎன்ஜிசி இதெல்லாமே இருந்தது. வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸில் சிலி அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸும் ப்ளஸ்லேயே முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸில் இங்கிலாந்து இண்டெக்ஸ் அப்புறம் சுவிட்சர்லாந்து இண்டெக்ஸ் இந்த ரெண்டு மட்டும் நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லாமே வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஜப்பான், ஹாங்காங், சைனா, மும்பை, நிஃப்டி இதெல்லாமே வந்து முடியும் பொழுது மும்பை சென்செக்ஸும் வந்து நிஃப்டி வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது, மற்றது எல்லாமே ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 11,342 இருந்தது, 27 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் போயிட்டு இருந்தது. நான் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி வருது அப்படின்னு. ஜீரோதாவோட மியூச்சுவல் ஃபண்ட் காயின் வந்து இப்போ கம்ப்ளீட்டடாக வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீரோதா மியூச்சுவல் ஃபண்ட் காயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா சப்போர்ட்ஸும் நீங்கள் தமிழ்லேயே வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.